Hi viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஏ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் பை அவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக்ல யூனிட் ஒன்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ். ஸ்டார்டிங்லேயே ஆக்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம் நம்மளோட தீசியஸ், ஓகேவா? தீசியஸ் டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ். இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே ஏத்தன்ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. இவருக்கும் இவரோட உட்பியான ஹிப்பாலிட்டா இவங்க ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வித்தின் ஃபோர் டேஸ்க்குள்ளார, அதாவது நாலு நாளைக்குள்ளார மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி, ஓகேவா? தீசியஸை பார்க்குறதுக்காக ஈஜியஸ் அப்படிங்கிறவர், ஹெர்மியா, லைசாண்டர் அண்ட் டெமெட்ரியஸ் அப்படிங்கிற இந்த மூணு கேரக்டரோட உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஈஜியஸ் யாருன்னா ஹெர்மியாவோட அப்பா. ஈஜியஸ் தன் தீசியஸ் கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு, அதாவது தன்னோட பொண்ணான ஹெர்மியாவுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்கிறாரு. வை? பிகாஸ் இவர் தன்னோட பொண்ணை டெமெட்ரியஸுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இவரோட வில்லிங். பட் ஹெர்மியா லைசாண்டர் அப்படிங்கிற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேரேஜுக்கு ப்ரப்போசலுக்கு ஹெர்மியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்தன்ஸோட ரூல், அந்த நாட்டு ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்க அப்பா எந்த மாப்பிள்ளையும் முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒன்று நன்னா, அதாவது துறவியாக மாறணும், லைஃப் லாங் கல்யாணமே பண்ணிக்காமல் செலிபஸியை வந்து லீட் பண்ணணும். அதர்வைஸ் அவங்க வந்து அப்பா சொன்ன மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டை, டெத், அதாவது டெத் சென்டென்ஸ், மரண தண்டனையை தழுவணும் இப்படிங்கிறது தான் அந்த ஊர், அந்த நாட்டில் இருக்க ஒரு வழக்கம். ஸோ இதை மீறி தீசிஸால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த நாலு நாள் உனக்கு நான் டைம் தரேன், இந்த நாலு நாளைக்குள்ளார நீ டெமெட்ரியஸை மேரேஜ் பண்ணி ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டுடுறாரு. லைசாண்டர் சொல்கிறாரு, என்னோட ஆன்டி வீடு வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, அங்கே நீயும் நானும் சேர்ந்து எலோப்மெண்ட் ஆகிட்டு நம்ம ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாரு. இதுக்கு ஹெர்மியாவும் ஒத்துக்கிறாங்க. ஹெர்மியாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா ஹெலனா. ஹெலனா அவங்க டெமெட்ரியஸை லவ் பண்ணுறாங்க. ஹெலனோட அப்பா பேர் வந்து நேடா, ஹெர்மியாவோட அப்பா பேர் ஈஜியஸ், ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி ட்ரையாங்கிள் லவ் மாதிரி வரும். எப்படின்னா லைசாண்டரும் ஹெர்மியாவும் லவ் பண்ணுவாங்க, ஹெர்மியாவை டெமெட்ரியஸ் லவ் பண்ணுவார், டெமெட்ரியஸை ஹெலனா வந்து லவ் பண்ணுவாங்க. ஹெலனாவும் ஹெர்மியாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெர்மியா எப்பேற்பட்ட இது சீக்ரெட்டாக இருந்தாலும் அதை ஹெலனா கிட்ட தான் ரிவீல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த எலோப்மெண்ட் ஆக போகிற விஷயத்தையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஹெலனா கிட்ட ரிவீல் பண்ணிடுறாங்க. இதுவே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளாரையும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. ஹெலனா டெமெட்ரியஸ் கிட்ட அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆயிடும்னா, டெமெட்ரியஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிடுவார். டெமெட்ரியஸ் போனதுனால ஹெலனாவும் ஃபாலோ பண்ணி அந்த வுட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ வித்தின் ஃபோர் டேஸ்க்குள்ளார அவங்க மேரேஜ், அதாவது தீசியஸ்க்கும் ஹிப்பாலிட்டா, அதாவது டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ் அவங்க தான் வந்து தீசியஸ், அதே மாதிரியே குவீன் ஆஃப் அமேசான் இவங்க தான் ஹிப்பாலிட்டா. இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஈவெண்ட் ஒரு நாலு நாளில் நடக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு தீசியஸ் வந்து விருப்பப்படுறாரு. ஸோ பீட்டர் குவின்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு பிளே வித்தின் ஏ பிளே, அதாவது ஒரு கதைக்குள் ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி பீட்டர் குவின்ஸு கூப்பிட்டு அவரை வந்து நரேட்டராகவும் அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவராகவும் இவரை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பீட்டர் குவின்ஸ் வந்து தன்னோட சேர்த்து ஆறு பேரா, அதாவது சிக்ஸ் ஒர்க்மேன் வச்சுக்கிட்டு அதை கேரக்டர்ஸாக பில்டப் பண்ணி அவங்க வந்து ஒரு பிளேவை நரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் நிக் பாட்டம். இப்போது யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறத பீட்டர் குவின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த பிளேயோட பேர் என்ன அப்படின்னா பைரமஸ் அண்ட் தெஸ்பி. இது ரோமியோ அண்ட் ஜூலியட் இந்த ஸ்டோரியோட தழுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் யார் யார் என்ன கேரக்டர் அப்படின்னா குவின்ஸ் அப்படிங்கிறவர், அந்த பீட்டர் குவின்ஸ் வந்து கார்பெண்டர், இவர் அந்த
தெஸ்பி ஹீரோயினோட ஃபாதரை எனக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ராபின் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டெய்லர், இவர் மதர் ஆஃப் தெஸ்பி. இப்போ தெஸ்பி மெயின் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஃப்ளூட். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பையன், ஸ்டெஸ்பி கேரக்டர் வந்து பண்ண சொல்கிறாங்க, பட் அவன் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறான். வை? பிகாஸ் பொண்ணோட கேரக்டர் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறான். நல்ல டீனேஜ் பையங்கிறனால அவன் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கனால அவனும் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஹீரோ கேரக்டர் பைரமஸ் கேரக்டர் யார் பண்ணுறான்னா அவங்க நம்மளோட நிக் பாட்டம் பண்ணுறாங்க. ஹீ இஸ் ஏ வீவர் இன் திஸ் ஸ்டோரி. அண்ட் நெக்ஸ்ட்டு ராபின் ஸ்டார்லிங் சொன்னோம் இல்லையா, ஹீ இஸ் ஏ டெய்லர், அவரு தான் தெஸ்பி கேரக்டர் பண்ணுறாரு. அதே மாதிரியே பைரமஸோட ஃபாதரை யார் பண்ணுறாங்க அப்படின்னா டாம் ஸ்னவுட், ஹீ இஸ் ஏ டிங்கர், ஹீ இஸ் ஏ டிங்கர். அப்புறமேட்டு இந்த பைரம் தெஸ்பி கேரக்டர் வந்து ஃப்ரான்சிஸ் ஃப்ளூட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பெலோஸ் மென்டர். அண்ட் ஸ்னக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் தி ஜாயினர், இவங்க வந்து லயன் கேரக்டர் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேரை வந்து நிறுத்துகிறாங்க, ஒருத்தரை வந்து ஒரு வால் அதாவது ஒரு செவராக காட்டுறதுக்கும், இன்னொருத்தரை வந்து மிட் நைட்டில் வந்து இந்த கதை நடக்குது அப்படிங்கிறதுக்காக மூன் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர். ஸோ இத்தனை இந்த ஆறு பீப்புளே வச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் உள்ளே கொண்டுட்டு வந்து மர்ஜ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இதில் ஸ்னக்குக்கு வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னர், அவர் அவ்வளோ சீக்கிரமாக டைலாக் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது அவரால். ஸோ அவரை ஜஸ்ட்டு லயன்னா அது வந்து ரோர் மட்டும்தான் பண்ணும், அந்த கர்ஜிக்கிற சீனுக்கு வந்து ஸ்னக்கை வந்து போட்டுருவாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தி மோஸ்ட் லேமண்டபிள் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி மோஸ்ட் லேமண்டபிள் காமெடி அண்ட் மோஸ்ட் க்ரூயல் டெத் ஆஃப் பைரமஸ் அண்ட் தெஸ்பி அப்படிங்கிறதான் இதோட இந்த ஸ்டோரியோட பேர். ஸோ இப்போ என்னாகுது அப்படின்னா இந்த ஸ்டோரியோட ரிஹர்சல் எல்லாமே பார்க்கணும். ஸோ இதை இவங்க அந்த வுட்டில் இருக்கிற அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த வுட் இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க ஒரு குரூப் வந்து போகிறாங்க. இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, இன்னொரு ஸ்டோரி என்ன வருது அப்படின்னா அந்த காட்டில் அந்த வுட்டில் ஃபேரிஸ் தேவதைகள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த தேவதையோட கிங் யார் அப்படின்னா ஓப்ரான், குயின் யாருன்னா டைட்டானியா. ஓகேவா? ஸோ ஓப்ரான் டைட்டானியா இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் பக். பக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ராபின் குட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருக்குது இவங்களுக்கு கீழே. மறுபடியும் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்க அந்த ஃபாரிஸ் நிம்ஸ்லாம் யார் அப்படின்னா பீஸ் பிளாசம், காப் வெப், அப்புறமேட்டு மாத்து, மஸ்டர் சீட், இது எல்லாமே அவங்களோட பேர். இவங்களாம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கு வந்து வருவாங்க. அண்ட் இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த டைட்டானியா அப்படிங்கிற குவீன் வந்து ஒரு இந்தியன் பாயை வந்து தத்தெடுத்து வளர்ப்ப அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த பையன் கூடயே தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம கிங்கான ஓப்ரான் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப அந்த ஜெலஸில் ஒரு கோவத்தோட ஹை பீக்கில் இருப்பார். ஸோ ஒரு ஹியூமன் பாயை நம்ம வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் அந்த ரூலையும் மீறி டைட்டானியா வந்து அந்த பையனை வளர்க்குறதுனால பக்க விட்டு ஒரு பர்பிள் ஃப்ளவர்லேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து அதை கண்ணில் ஸ்வீஸ் பண்ணி விட்டால் அவங்க விரிஞ்சு யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த மேஜிக்கல் பர்பிள் ஃப்ளவர். அந்த ஜூஸ் எடுத்து டைட்டானியா கண்ணில் வந்து விட்டுற சொல்லிடுவாங்க. அவங்க முழிச்சு பார்க்குறப்ப எதிரில் ஒரு சிங்கம் இருக்கணும். ஸோ அந்த சிங்கத்தை வந்து கொஞ்ச நாள் இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கட்டும், அந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த பையனை கொண்டுட்டு போய் அவங்க இடத்துலையே சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரோட பிளான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த பிளான் போயிட்டுருக்கிறப்ப இன்பிட்வீனில் டெமெட்ரியஸும் ஹெலனாவும் அந்த காட்டில் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களே, அவங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறப்ப இவர் பார்த்துருவார். பார்த்துட்டு தன்னோட பக்கை கூப்பிட்டு அந்த ஜூஸில் ஒரு பாதியை அந்த எத்தேனியன் அந்த ஜென்டில்மேன் கண்ணிலையும் நீ ஊற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போது அந்த பக் வந்து மிஸ்டேக்கான என்ன பண்ணிடுனா
அந்த இடத்துல லைசாண்டரும் ஹெர்மியாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ லைசாண்டர் கண்ணில் போய் அந்த ஃப்ளவரை வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ லைசாண்டர் எந்திரிச்சு யார் பார்ப்பானா, ஹெலனாவை பார்ப்பாங்க. ஹெலனா மேலே இவர் காதல் வயப்பற்றுவார். ஹி ஸ்டார்ட்ஸ் டு லவ் ஹெலனா. பட் ஹெலனா லைசாண்டர் சும்மா ப்ளே பண்ணுறாரு, விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் போக போக லவ் போயிட்ரிஸ்லாம் கேட்கவும் சீரியஸாகவே லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு, நான் டெமெட்ரிஸ் தான் நான் லவ் பண்ணுறேன், நீ ஹெர்மியாக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்த ஓபரான் வந்து பக்க கூப்பிட்டு, நான் இவங்கள நான் சொல்லலை, டெமெட்ரிஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். டெமெட்ரிஸ் கண்ணுலேயும் போய் ஸ்வீஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி டெமெட்ரிஸும் எந்திரிச்சு ஹெலனாவை பார்ப்பாங்க. இப்போது டெமெட்ரிஸுக்கும் ஹெலனா மேலே வந்து லவ் வந்துடும். இப்போ ஹெர்மியா தனியாகிடுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே லைசாண்டரும் டெமெட்ரிஸும் ஹெலனா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஹெர்மியா வந்து தனியாகிடுவாங்க. இதனால் லைசாண்டருக்கும் டெமெட்ரியஸுக்கும் ஹெலனா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு சண்டை வரும். இதுக்கு நடுவில் பக் வந்து அந்த ஜூஸை வந்து டைட்டானியா கண்ணிலையுமே ஸ்வீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த லயனுக்கு பதிலாக எதிரில் யார் வருவா அப்படின்னா, அந்த வுட்டில் வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அந்த குரூப்பு, அதில் வந்து நிக் பாட்டமோட தலையை வந்து டாங்கி மாதிரி அந்த பக் வந்து மாற்றி வச்சிடும். ஸோ எந்திரிச்ச உடனே என்ன ஆகிடும், டைட்டானியா வந்து அந்த நிக் பாட்டம், அந்த டாங்கி ஹெட்ல இருக்க நிக் பாட்டமாக பார்த்துட்டு டைட்டானியா கொஞ்ச நாள் நிக் பாட்டம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்பிட்வீன் கேப்பில் அந்த பையனை கொண்டுட்டு போய் ஓபரான் அவங்க இடத்துலையே விட்டுட்டு வந்துடுவார். ஏஹை எல்லாமே நார்மல் ஆனதுக்கப்புறம் டைட்டானியாவுக்கு தான் பண்ணதுன்னு நினச்சி ஓபரான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ மறுபடியும் அந்த ஜூஸை வந்து ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அந்த மாற்று மருந்து கொடுத்து அந்த ட்ரீம்லேருந்து எழுப்பிட்டுருவாங்க. டைட்டானியாவுக்கு அந்த டாங்கியை லவ் பண்ணது இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். பட் அது கனவு கிடையாது, ரியலாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட். பட் அவங்களுக்கு அது எல்லாமே கனவு மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரியே மறுபடியும் செகண்டஸ்ட் பீஸ் வந்து யாருக்கு விடுவார் அப்படின்னா, லைசாண்டர் கண்ணிலே பக் வந்து விடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீஸ் ஃபஸ்ட்டு வந்து யார் கண்ணில் விடுவாங்கன்னா லைசாண்டர் கண்ணில் விடுவாங்க. அவங்க ஹெலனாவை பார்த்து லவ் பண்ணுவாங்க. மறுபடியும் ரெண்டாவது வாட்டி ஜூஸ் வந்து டெமெட்ரிஸ் கண்ணில் விடுவாங்க. அவங்களும் ஹெலனாவை வந்து லவ் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் மூணாவது வாட்டி ஜூஸ் வந்து லைசாண்டர் கண்ணிலே விடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜூஸும் தேர்டு ஜூஸும் லைசாண்டர் கண்ணில் விடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜூஸில் லைசாண்டர் ஹெலனாவை லவ் பண்ணுவார். தேர்டு ஜூஸில் ஆஸ் இட் இஸ் லைசாண்டர் ஹெர்மியா வந்து லவ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். டெமெட்ரியஸ் ஹெலனாவை லவ் பண்ணுவாங்க, லைசாண்டர் ஆஸ் இட் இஸ் ஹெர்மியாவை லவ் பண்ணுவாங்க. இப்போ சீன் எல்லாமே ஸ்மூத்துக்கு வந்துடும். இப்போ இவங்க மறுபடியும் தன்னோட ஊர் ஏத்தன் நாட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆவாங்க. அங்கே ஈஜஸ் வந்து தன்னோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். தன்னோட பொண்ணை லைசாண்டருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் சேஞ்ச் ஆகிருப்பார். ஸோ ஆஸ் இட் இஸ் அது போலவே நாலு நாள் கழித்து ஒரு 3 pair ஆஃப் மேரேஜ் நடக்கிறதா இருக்கும். யார் யாருக்குன்னா, நம்ம டியூக் அண்ட் குயினான தீசியஸ் அண்ட் ஹிப்பாலிட்டாவுக்கும், அண்ட் செகண்ட் பேர் லைசாண்டர் அண்ட் ஹெர்மியா, அண்ட் ஃபைனலி தி தேர்ட் பேர் டெமெட்ரியஸ் அண்ட் ஹெலனா. இப்போ ஒரே மேடையிலேயே மூணு பேருக்குமே, மூணு கப்பலுக்குமே கல்யாணம் நடக்கும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த பிளே வித்தின் ஏ பிளே கண்டக்ட் பண்ணுவாங்க பைரமஸ் அண்ட் தெஸ்பி அப்படிங்கிற இந்த கேரக்டர். இந்த கேரக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, தெஸ்பி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பைரமஸை பார்க்குறதுக்காக நைட்டு வந்து வருவாங்க. அப்படி வரும் பொழுது என்ன ஆயிடும்னா, அந்த இடத்துல பைரமஸ் இருக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு லயன் இருக்கும். அந்த லயனால் இவங்க பயந்துக்கிட்டு ஓடும் பொழுது இவங்க கையில் இருக்க ஒரு பொருளை கீழே போட்டுருவாங்க. அந்த பொருளை யார் பார்ப்பானா, மீட் பண்ணலாம், சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம், மீட் பண்ணலாம் அப்படின்ன இடத்துக்கு இவர் ஆஸ் இட் இஸ் பைரமஸ் வந்து பார்த்தா அந்த இடத்துல லயனும் தெஸ்பி விட்டுட்டு போன அந்த பொருளும் இருக்கும். பார்த்துட்டு இவர் என்ன நினச்சிக்குவார், மிஸ்டேக்கனா தெஸ்பி வந்து இறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஸ்டாப் பண்ணி குத்திக்குவார். அந்த இடத்துக்கு மறுபடியும்
தெஸ்பி வந்து வருவாங்க. வந்துட்டு பைரமை சிறந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு அவங்கள தன்னைத்தானே குத்தி ஸ்டாப் பண்ணி இறந்துக்குவாங்க. ஸோ இந்த ட்ராஜடியோட இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இப்போ என்னாகும்னா, ஃபைனல் டச் ஸ்பீச் யார் கொடுப்பான்னா பக் கொடுப்பாங்க. அவங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டோரி பிளே வித்தின் எப்ளே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இவங்க எப்படி அந்த ஜூஸ் வந்து ஸ்வீஸ் பண்ணி எந்திரிச்சதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் கனவுன்னு நினச்சாங்களோ, அதே போல் ஆடியன்ஸ் நீங்களும் இந்த பிளே வித்தின் எப்ளேயும் ஒரு ட்ரீமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிளே எப்படின்னா ட்ரீம் லைக் ஏ பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பக்கத்தில் போயிருந்தீங்களே, தொடுங்க அவனை, தொடுங்களே, ஒன்றும் இல்லை, தொடுங்க, ஆ தொட்டிங்களா பண்ணானா, கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்களேன் சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. ஆ எதா பண்ணானா, அவன் படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாமல் உட்கார வச்சுட்டு இருக்கேன்ப்பா. இங்கேப்பா தலையை தூக்கி நிறுத்துறேன், அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பேன்.